What God has united, human beings must not divide. Matthew 19:6. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. குறள் 72. அன்பு கொண்டிருப்போர் அனைத்தையும் பிறருக்காக கொடுப்பவர்கள். அதைத்தான் தலைவருக்குரிய தகுதியும் தலைவருக்குரிய அடையாளமும். இழப்பவரே தலைவர். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டனள். ஒரு சில தம்பதியர்கள் ஆச்சரியமாக இருக்கும். முதலில் கணவர் இறந்து விடுவார். அடுத்த 2-3 நாட்களில் நன்றாக இருந்த அவருடைய மனைவியும் இறந்து விடுவார். இந்த ஆற்றாமை பிரிவு, அது ஒரு சிலருக்குத்தான் அப்படி இருப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றால் கண்ணீரை நீர் கொண்டனர். ஆக இந்த உலக வாழ்விலே அடுத்ததாக ஒரு குறுந்தொகையிலிருந்து ஒரு பாடல், அது இன்னும் அதிகமாக இந்த கருத்தை எவ்வளவு ஆழமாக சொல்கிறது என்பதையும் கவனிக்கலாம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. குறுந்தொகையிட பாடல். யாயும் ஞாயும் யாராகியரோ, நான் நீ, நான் ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்தேன், நீ ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்தாய், எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், என்னுடைய தாய் தந்தை வேறு, உன்னுடைய தாய் தந்தை வேறு, செம்புல பெயல் நீர் போல செம்மண் நிலத்தில் மழை பெய்தால் அந்த மழை நீர் எவ்வாறு செந்நிறமாக மாறுகிறதோ அதுபோன்று செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நம் ரெண்டு பேருடைய நெஞ்சங்களும் கலந்து அந்த இல்லறம் என்பதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது இந்த குறுந்தொகை பாடல். ஆக இவைகளெல்லாம் ஆழ்ந்த கருத்துக்களை குடும்பம், கணவன் மனைவி, தாய் தந்தை என்ற விழுமியங்களை வெளிக்கொணருகின்ற பாடல்கள். இப்படிதெல்லாம் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று ஆழ்ந்த கருத்துக்கள் விழுமியங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருப்பதை பார்க்கிறோம். வாழ்க்கை என்பது வாழ இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் நிறை மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். என் அன்பில் நிலைத்திருங்கள், நீங்கள் நிலைத்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று நற்செய்தியில் படிக்கிறோம். Pope John Paul II, in his answer to the Pharisees, Christ put forward to his interlocutors the total vision of man, without which no adequate answer can be given to questions connected with marriage. மனிதனை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் வினா எழுப்புபவர்களுக்கு திருமணம் பற்றிய வினாக்களுக்கு சரியான பதிலை தர முடியாது என்று கிறிஸ்து பரிசேயர்களுக்கு விடையளித்தார். ஒரு நடக்க முடியாத
ஒரு உத்தேசமான ஒரு நிலையை வைத்து இயேசுவிடம் கேள்வி கேட்பார்கள். ஏழு பேருக்கும் மனைவியாக இருந்தவள் உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்பதுதான் நற்செய்தியில் கேட்கப்படுகின்ற கேள்வி. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தில்தான், மறு உலகத்தில் அப்படி இல்லை. அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது அது மேலே போய் எந்த ஆட்டம் இல்லாமல் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமான பணிப்பெண் வந்து நமக்கு வேண்டிய சிற்றுண்டிகளை தருவார். காலை உணவாக இருந்தால் நாம் சாப்பிட வேண்டிய எந்த உணவையும் நாம் விரும்பி கேட்கலாம். அதன் பிறகு நாம் குடிப்பதற்கு காஃபியோ டீயோ வரும். அப்படி கொடுத்த பிறகு நம்ம பஸ்ஸில் காரில் பயணம் செய்து குடிக்கின்ற அந்த எண்ணமும் பழக்கமும் தான் நம் எண்ணத்துக்கு வரும். ஆகவே என்ன செய்வோம், அந்த டம்ளரையோ அந்த கப்பையோ இறுக்கி பிடிச்சிக்குவோம். எங்கே தழும்பி நம் மீது ஊற்றிவிட போகிறது என்ற ஒரு ஜாக்கிரதையான எண்ணம், அது ஏற்கனவே நமக்கு பழகி பழகி அப்படி இருக்கிறதுனால அதை இறுக்கி பிடிச்சிக்குவோம். தேவையே கிடையாது. விமானம் எந்த ஆட்டமும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். அது அப்படியே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன டேபிள் மாதிரி இருக்கும், அது மேலே வச்சா அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது எனத்துக்கு அதை இறுக்கி பிடிப்பானே, ஏன் பழக்க தோஷம், அப்படிதான் நம்ம பழகிட்டோம். ஆகவே இந்த நிலை வேறு என்பதை மனம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், பெண் கொடுப்பது பெண் எடுப்பது, திருமணம், இந்த காட்சிகள் இவைகள் அல்ல. உயிர்த்த பிறகு இருக்கின்ற வாழ்வு மாறுபட்ட வாழ்வு என்பதை ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆனால் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஞானமோ, புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ கிடையாது. அதையும் விளக்க நான் ஒரு கருத்து சொல்வேன். ஒரு பெரிய மீன் கிட்ட போய் ஒரு குட்டி மீன் கேட்டுச்சான், அண்ணா அண்ணே சமுத்திரம்னா என்னான்னு அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் இந்த பெரிய மீன் சொல்லிச்சான், அந்த பாருப்பா நீ நானும் நீந்திக்கிட்டு இருக்கிறமே இதுதான்பா சமுத்திரம் அப்படின்னு சொல்லிச்சு பெரிய மீன். அப்போ அந்த சின்ன மீன் அதுக்கு எவ்வளவு இருக்குது பாருங்கள். சில சமயத்தில் இப்படி தான் சின்னதுங்கள்லாம் பெருசாக சொல்லு. இந்த பாரு உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியலனா தெரியலன்னு சொல்லு, நான் வேற யார்கிட்டயா போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. யதார்த்தம் இதுதான், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பாங்கு இல்லாமல் இருப்பதுதான். அது மீனுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும். எதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவர் கூறுகின்ற விழுமியங்களை புரிந்து கொள்ளுவதற்கு வேண்டிய ஞானம் இருக்கிறதா? ஆகவே இயேசு என்ன சொல்லுவார், இவைகளை புரிந்து கொள்வதற்கு சிறுவருக்கு இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். Our love should not be just words and talk. It must be true love which shows itself in action. 1 John 3:18. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். நம்முடைய செயலில் இருத்தல் வேண்டும், வெறுமனே வார்த்தைகள் அல்ல. வார்த்தையில் வீரரடி என்று பாரதியார் சொல்லுவார், சொல் அலங்காரம் என்று சொல்லுவார்கள். வார்த்தையிலே பந்தல் கட்டி, வார்த்தையிலே எல்லாம் மேளம் கொட்டி, காரியங்களை எல்லாம் வார்த்தையாலே முடித்து விடுவார்கள். ஒரு தடவை பசிலிக்கால இருக்கும்போது பேராயர் மலையப்பாச்சின் அப்போ வந்தாங்க. அவங்க சென்ட் தாமஸ் திரைப்படம் எடுப்பதற்காக அப்பொழுது தயாரித்து கொண்டிருந்தார்கள். பிறகு அது அப்படியே மாறி போச்சு அந்த திட்டம். அப்போ வந்து பசிலிக்காவில் தான் மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த படம் எப்படி இருக்கும், வெளிவரும் என்பதற்கு அவருக்கு வாயாலேயே மியூசிக் போட்டு காட்டினார். ஆகவே எல்லாரும் ஒரு முன்பணம் கொடுக்க தயாராக இருங்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது என்கிட்ட வந்து சில பேர் கமெண்ட் அடித்தாங்க, எந்த இசைக்கருவியும் இல்லை வாயாலேயே மியூசிக் போட்டுட்டு அட்வான்ஸ் கேட்குறாரு இவர், ரொம்ப ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொன்னாங்க.
வாயால் அல்ல, உண்மையாக காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அது உண்மையாக செயல்படுமாயின் அதற்கு எந்த விதமான முன்னுரையோ அணிந்துரையோ அல்லது சிபாரிசோ தேவையில்லை. பூக்கடைக்கு வேண்டுமா விளம்பரம் என்று சொல்லுவார்கள். பூக்கடை தன்னுடைய மனத்தினாலே பிறரை கவரும். அதே போன்று நம்முடைய நற்செயல்கள் பிறரை கவரும். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யுவர் கால் டு ஹோலினஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஆல் இன் எவ்ரி ஸ்டேட் ஆஃப் லைஃப். சாங்டிஃபை அவர் லைஃப்ஸ் ஆஸ் மேரிட் கப்புள்ஸ் அண்ட் ஆஸ் சிங்கிள்ஸ், தட் வி மே லிவ் ஆஸ் மென் அண்ட் விமன் ஹூ ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா நிலையிலும் புனிதமான வாழ்வுக்கான உம் அழைப்பை நாங்கள் ஏற்று வாழ அருள் புரியும். இல்லறத்திலோ அல்லது துறவரத்திலோ உம்மால் இணைக்கப்பட்ட எங்கள் வாழ்வை புனிதமாக்கியருளும். அதன் மூலம் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழும் வரம் பெறுவோமாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. வாழ்வின் விழுமியங்களை எமக்கு கற்றுத்தருபவர் நீர். ஒவ்வொரு நாளும் நற்செய்தியிலிருந்து உமது வார்த்தை அமுதை பருகி அதை எண்ணத்தில் சிந்தித்து செயலில் வடித்து வாழ்வாக்க வேண்டுமென்று செபிக்கின்றோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனப்பாங்கு எங்களில் இருப்பதாக. உம்முடைய வார்த்தை எமக்கு வாழ்வு தருகின்றது என்பதை முழுமையாக நம்பி விசுவாசித்து எங்கள் செயல்பாடுகள் உம்மை பறைசாற்றக்கூடிய வகையில் சான்று பகரக்கூடிய வகையில் அமைவனவாக. இந்த வல்லமையான ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலி இன்னும் பல வகைகளிலே நாங்கள் எடுக்கின்ற இந்த தொலைக்காட்சி ஊழிய சேவை இவைகளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைத்து மக்களுக்கும் இன்னும் அநேக குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய செய்தருளும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நல்மணம் படைத்தோர், தியாக உள்ளம் கொண்டோர், உபகாரிகள், உபயதாரர்கள் என்று பல வகையில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எந்த தடையுமின்றி காண்பவர்களுக்கு தெள்ள தெளிவாக ஒளியும் ஒளியுமாக இந்த நற்கருணை திருப்பலி வழிபாடுகள் அவர்களுக்கு கிடைப்பனவாக. இதனால் அவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலையிலும் கோவில் இல்லா ஊரிலும் இருப்பவர்கள் முழுமையாக இந்த அருளை பெறுவார்களாக. குறிப்பாக கிழக்கு ஆசியா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணில்லாத மக்கள், இன்னும் சிறப்பாக சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கோயிலும் இல்லை, திருப்பலியும் இல்லை, ஆனால் வீடுகளிலே இந்த அன்பொழி டிவி வழியாக அல்லது யூடியூப் வழியாக இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஜெபிக்கின்ற மக்கள், அதனால் வாஞ்சையுடன் அவர்கள் இதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காத்திருப்பை எந்த தடங்களும் தடையும் இல்லாமல் செய்வதற்கு நீர் உதவி செய்திருளம். இதை பிறருக்கும் அறிவிக்கக்கூடிய வகையில் பகிரக்கூடிய வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த திருவிழா அழைப்புதலை அழகுற அச்சிட்டு அனைத்து விளக்கங்களையும் அதில் அளித்து வெறும் திருவிழாவுக்கு மட்டுமல்ல அடுத்த ஆண்டு முழுவதும் வழிபாட்டு நிகழ்வுகளை கண்முன் நிறுத்த எண்ணத்தில் வைக்க ஏதுவாக அமைத்த இந்த திருவிழா அழைப்புதலை அநேகருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். உள்நாடு, வெளிநாடு, அருகில் வெகு தொலைவில் என்று இந்த திருவிழா அழைப்புதல்கள் பேப்பரில் காகிதத்தில் மட்டுமல்ல இன்னும்
in the email, WhatsApp, Facebook, Twitter, in the பல வகைகளிலே சாதனங்கள் வழியாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதனால் அனைவரும் இதை பற்றி அறிந்து அன்னை வழியாக உம்மிடம் வருவதற்கு இது வழியாக அமையட்டும். பெற்ற வாழ்வை பிறருடன் பகிர எவ்வாறு தேவத்தாய் உம்மை இந்த உலகிற்கு கொடுத்தாரோ அதே போன்று நாங்களும் இந்த திருவிழா வழியாக உம்மை உம்முடைய ஆசிரை வரப்பிரசாதங்களை பிறருக்கு கொடுப்பதற்கு இந்த சாதனங்களை வழிவகைகளை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு வேண்டிய மனத்திடன் தெளிவு துணிவு இவைகளை தந்து ஆசீர்வதியம். தங்களுடைய உடல் நலத்திற்காக சிறப்பாக அறுவை சிகிச்சை, ஆஞ்சியோ சிகிச்சை என்னும் பல சிகிச்சைகளை நேற்று மேற்கொண்டவர்கள் இன்று மேற்கொள்ள இருப்பவர்கள் இவர்களை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ரெஜினா மாரி அவர்களையும், காத்ரின் ஜோசப் அவர்களையும், லூர்து மேரி அவர்களையும், ஆரோக்கிய மேரி அவர்களையும் இன்னும் யாரெல்லாம் எம்மிடம் செபிக்க கேட்டிருக்கிறார்களோ அவர்களையும் உம்முடைய திருப்பாலத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நேற்று தன் பிள்ளைகளோடு வந்து உம்மிடம் ஆசீர் பெற்று சென்ற வயலட் தாமஸ் குடும்பத்தினரை ஆசீர்வதியும். துபாயில் நான் இந்த ஒளிபரப்பை கண்டேன். இந்தியா வரும் பொழுது ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், உம்மையும் பார்த்து செல்ல வேண்டும் என்று வந்து பார்த்து மாலை திருப்பலியில் பங்கேற்று சென்னை திரும்பிய குடும்பம். இவ்வாறு அநேக குடும்பங்கள் வாஞ்சையுடன் உம்மை நாடி தேடி வருகின்றார்கள். இவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். அவர்கள் பெற்ற இந்த பெரு மகிழ்ச்சியை வாழ்வை பிறருடன் பகிரக்கூடிய எண்ணத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.